மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஃபார்முலா கார் பந்தயத்திற்கான எஃப்ஐஏ சான்றிதழ் பெற 8 மணி வரை அவகாசம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஃபார்முலா கார் பந்தயத்திற்கான எஃப்ஐஏ சான்றிதழ் பெற 8 மணி வரை அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், முழு விவரம். F4 கார் பந்தயம் நடத்துவதற்கு நேற்று அனுமதி வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கான அனுமதியை எஃப்ஐஏவிடம் இன்று பிற்பகல் 12 மணிக்குள் பெற வேண்டும் என்றும் அதற்கு பிறகே பந்தயத்தை தொடங்க வேண்டும் என்றும் அறிவித்திருந்தது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் அந்த 8-12 மணிக்குள்ளாக அந்த சான்றிதழ் பெறப்படவில்லை. சான்றிதழ் இன்னும் வழங்கப்படாத நிலையில் கூடுதல் அவகாசம் அளிக்க கோரி கார் ரேசிங் அந்த நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் முறையீடு செய்யப்பட்டது. இதனை தொடர்ந்து நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் பி பி பாலாஜி அமர்வில் விசாரணையானது பசுமைவெளிச்சாலையில் இருக்கக்கூடிய நீதிபதி அவர்களினுடைய இல்லத்திலேயே நடைபெற்றது. அப்பொழுது ரேசிங் நிறுவனம் சார்பில் மழை காரணமாக அந்த பந்தய தடம் தயாராகவில்லை என்றும் அதனால் கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையானது விடுக்கப்பட்டது. தற்பொழுது ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் 5.5 மணிக்குள்ளாக அனுமதியானது வழங்கப்படும் என்றும் இப்போ எஃப்ஐஏவினுடைய அனுமதி வழங்கப்பட்ட பின்னரே கார் பந்தயம் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல தமிழக அரசு தரப்பிலும் உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்தபடி அனுமதி இல்லாமல் கார் பந்தயம் நிச்சயமாக தொடங்கப்படாது, எஃப்ஐயினுடைய அனுமதி கிடைத்தால் மட்டுமே பந்தயம் தொடங்கப்படும் என்று ஒரு உத்தரவாதம் மீண்டும் தமிழக அரசு சார்பில் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரை பொறுத்தவரை நீதிமன்ற உத்தரவு காரணமாகவே தற்பொழுது இவர்கள் இன்னும் பந்தயம் தொடங்காமல் இருக்கிறது. ஒருவேளை நீதிமன்றம் இதில் தலையிட்டிருக்காவிட்டால் அனுமதி இல்லாமலே கூட இந்த பந்தயம் தொடங்கி நடைபெற்றிருக்கும் என்று ஒரு வாதத்தை முன்வைத்தார். இதனையடுத்து இந்த விவகாரத்தில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் 12 மணி வரை இருந்த என்ற அவகாசத்தை 8 மணி வரை என்று மாற்றியிருக்கிறார்கள். அதாவது இன்று 8 மணிக்குள் இந்த பந்தயம் நடத்துவதற்கான அனுமதியை எஃப்ஐஏ அமைப்பிடம் பெற வேண்டும். அவரு 8 மணிக்குள்ளாக அந்த அனுமதியை சான்று பெறவில்லை என்றால் இந்த பந்தயத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனை தொடர்ந்து இந்த சான்று பெறுவதற்கான நேரத்தை 8 மணியிலிருந்து 9 மணியாக மாற்ற வேண்டும் என்றும் 9 மணி வரை அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஆயிரக்கணக்கான மக்கள் பந்தயத்தை காண வந்துள்ளதால் 8 மணிக்குள் சான்றிதழை பெற வேண்டும், அதனுடைய நகலை மனுதாரருக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அவரே 8 மணிக்குள்ளாக சான்று பெறவில்லை என்றால் இந்த பந்தயத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். இன்னும் இந்த வழக்கினுடைய விவகாரங்கள் உள்ளே நடந்து கொண்டிருக்கின்றன. அரசு தரப்பு, மனுதாரர் தரப்பு மற்றும் ரேசிங் நிறுவனம் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது நீதிபதிகள் இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மதியழகன், தொடர்ந்து இது தொடர்பான வாதங்களானது நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படுகிறது. இன்னும் எவ்வளவு மணி நேரம் இந்த வாதமானது நடக்க இருக்கிறது? இந்த வழக்கினுடைய விசாரணை தற்பொழுது நீதிமன்றத்தில் நடைபெறவில்லை. பசுமைவெளிச்சாலையில் இருக்கக்கூடிய நீதிபதி அவர்களினுடைய இல்லத்தில் தான் நடைபெறுகிறது. ஏனென்றால் 12 மணிக்குள்ளாக அனுமதி பெற வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படாத நிலையில் அடுத்ததாக எவ்வளவு நேரம் கழித்து அவர்கள் அனுமதி பெற்றாலும் கூட அது நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறிய செயலாகும். ஒருவேளை நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இல்லை என்றால் கூட மனுதாரர் தரப்பில் அது தொடர்பாக முறையீடு செய்வதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனை தவிர்க்கக்கூடிய வகையில் தான் தற்பொழுது அந்த ரேசிங் நிறுவனம் சார்பிலே ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது 12 மணிக்குள்ளாக அனுமதி பெற முடியவில்லை, எனவே 6 மணி வரை அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று முறையீடும் செய்யப்பட்டது. பொறுப்பு தலைமை நீதிபதியிடம் முறையீடு செய்யப்பட்ட பட்சத்தில் தற்பொழுது இந்த வழக்கை நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் பி பி பாலாஜி அமர்வு விசாரித்தது. நீதிபதியினுடைய இல்லத்திலேயே இந்த விசாரணையானது நடைபெற்று வாத பிரதிவாதங்கள் அனைத்துமே நிறைவடைந்து இருக்கிறது. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஏவினுடைய அனுமதி சான்று இல்லாமல் இந்த பந்தயம் நிச்சயம் தொடங்கப்படாது என்ற ஒரு உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. அதே போல ரேசிங் நிறுவனம் சார்பில் 5:30 மணிக்குள்ளாக அனுமதி வழங்கப்படும் என்றும் அதன் பின்னரே பயிற்சிகள் கூட தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதாவது எஃப்ஐஏ சான்றிதழ் இல்லாமல் பயிற்சி கூட தொடங்கவில்லை என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் நீதிமன்றம் தலையீட்டு காரணமாகவே தற்பொழுது தொடங்கவில்லை, இல்லை என்றால் அனுமதி பெறாமலேயே இந்த
பந்தயம் தொடங்கப்பட்டிருக்கும் என்ற ஒரு வாதம் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை 8 மணிக்குள்ளாக எஃப்ஐயினுடைய அனுமதி பெற வேண்டும், அதனைத் தொடர்ந்தே போட்டியை தொடங்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஒருவேளை 8 மணிக்குள்ளாக எஃப்ஐயினுடைய அனுமதி சான்று கிடைக்காத பட்சத்தில் இந்த பந்தயத்தை ஒத்திவைக்க வேண்டும், நடத்தக்கூடாது என்ற ஒரு உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்தார்கள். அதற்கு அரசு தரப்பை பொறுத்தவரை 8 மணி என்ற அவகாசத்தை 9 மணி வரை நீட்டிக்க வேண்டும், 9 மணிக்குள்ளாக சான்று பெற அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு வாதமானது கோரிக்கையானது வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகள் அதனை நிராகரித்துவிட்டு 8 மணிக்குள்ளாக எஃப்ஐயினுடைய அனுமதி சான்று பெற வேண்டும், சான்று பெற்ற பின்னரே பந்தயத்தை தொடங்க வேண்டும், அவ்வாறு இன்று இரவு 8 மணிக்குள் எஃப்ஐ சான்று பெறாவிட்டால் பந்தயத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.